உம்முடைய வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்த கிருபை செய்யும் ஜீசஸ் நேம் வி பிரே இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமென் ஆமென் Today's devotion is taken from John chapter 21 verse 5. இன்றைய தியானம் யோவான் 21 ஆம் அதிகாரம் 5 ஆம் வசனத்திலிருந்து He called out to them friends haven't you any bread no they answered. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்குரிய பதிலை இயேசு ஏற்கனவே அறிந்திருந்தார். So, uh, the title of today's devotion is Know Your Position. If you know your position, don't hide your position. These things go in an interlink. If you will hide your position, then there is great chances of being, going backsliding. இந்த உங்களுடைய நிலமையை மறைப்பிகளனால் பின் வாங்கி போவதற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது இது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறது இருக்கிறது இன் ஜான் சாப்டர் 21 वर्स 5 जीसस सेज चिल्ड्रन हैव ही एनी ब्रेड दे सेड नो

கிங்டம் ஆஃப் காட் இந்த சீஷர்கள் பழைய தொழிலுக்கு வேலைக்கு திரும்பி சென்றாலும் ஆண்டவர் அவர்களை பிள்ளைகளே என்று அழைக்கிறார் அந்த அவர்களுடைய அழைப்பின் அடிப்படையிலே கூப்பிடுகிறார் அண்ட் ஜீசஸ் நியூ தட் தே வில் ஆல் கம் பேக் டு ஹிம் இயேசு கிறிஸ்து இதை அறிந்திருந்தார் எல்லோரும் என்னிடத்தில் திரும்பவும் வந்து விடுவார்கள் சோ ஹி கால்ஸ் देम चिल्ड्रन ஆகையாலே அவர்களை பார்த்து பிள்ளைகளே என்று அழைக்கிறார் அண்ட் ஹி ஆஸ்க்ட் देम Haven't you had do you have any fish? அவர்களை பார்த்து கேட்கிறார்

அவர்களுடைய பதிலை மாற்றி இருப்பார்களானால் the fate would have been something else அவர்களுடைய முடிவு வித்தியாசமாக இருந்திருக்கும் because they were hiding something of their failure அவர்களுடைய தோல்வியை அவர்கள் மறைக்கிறார்கள் என்று அர்த்தம் if you will hide your failure to god உங்களுடைய தோல்வியை தேவனுக்கு முன்பாக மறைப்பீர்களானால் you can you can actually reveal it to anyone but if you will hide it with god

So, we must also be very open with God. Learn to confess. It is given in the book of Proverbs that if a man hides his path before the Lord, uh, his sins will not be forgiven. But if he will confess it and if he will reconcile with it, then his sins are forgiven. So, keeping this in mind, we will close our eyes in prayer. Lord our Heavenly Father God. Thank you for blessing the word for us. We ask for your help, Lord. Help us to confess our things to you boldly as your child. We must take that freedom with you, Lord. In Jesus' name we pray. Amen. Amen.